யாத்திரைன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விமர்சிச்சிருக்காரு. வந்து பாத யாத்திரை கிடையாது, ஒரு பாத யாத்திரை. இல்லை இப்போ ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, பாத யாத்திரை பொறுத்தவரையில் அவங்க கட்சியை வளர்க்குறதுக்கு அவங்க போவாங்க, அதில் வந்து எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அதனால் பிஜேபி வந்து பாத யாத்திரை போகுது அவங்க கட்சியை வளர்க்குறதுக்கு, அதில் வந்து எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லைன்றதை நான் முதல்ல தெளிவுபடுத்துகிறேன். அதே நேரத்தில் இல்லையா, ஆனால் ஒரு ஊழல் அப்படின்ற விஷயத்தில் நாங்கள் வந்து கடுமையாக வந்து இன்றைக்கி திமுகவை பொறுத்தவரை புரட்சித்தலைவர் காலத்திலிருந்து அன்றைக்கி வந்து சர்க்காரியா கமிஷன் குற்றவாளியாக அன்றைக்கி திரு கருணாநிதி இருந்த நிலையில் ஒட்டுமொத்தமாக ஒரு சர்க்காரியா கமிஷன் வந்து இது அன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்கள், குறிப்பாக வந்து சர்க்கரை பேற ஊழல், கோதுமை பேற ஊழல், அது பூச்சி மருந்து ஊழல், வீராணம் பைப்பு ஊழல், இதை மாதிரி எல்லாம் ஊழல்கள்லாம் தொகுத்து அதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி ஒட்டுமொத்தமாக தொகுத்து அன்றைக்கு இருந்த மத்திய அரசுக்கிட்ட நம்முடைய புரட்சி தலைஞர் கொடுத்தாரு. ஆனால் அதன் அடிப்படையில் வந்து ஊழலுக்காக அன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அன்னைக்கு கலைக்கப்பட்டது. அன்றைக்கி கூட சொல்லுவாங்க, அதாவது வந்து சர்க்கரை என்னாச்சு, அது எறும்பு துண்ணுச்சு. சரி, அந்த சர்க்கரை வாங்கின சர்க்கரை போட்டிருந்த கோணி அந்த சாக்குப்பை அது என்னாச்சு, கரையம் தின்னுச்சு. அது இதை மாதிரிலாம் விளக்கம் சொல்லி அன்றைக்கி ஊழலும் தப்பிச்சு அன்றைக்கி சர்க்காரிய கமிஷனும் தப்பு.